ஹலோ பிரான்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். இந்திய சீனா எல்லை போராட்டம் இந்த நியூஸ் மட்டும்தான் உலக நாடுகள் மத்தியில கொரோனா தடுப்பூசிக்கு அடுத்ததா ஒரு முக்கியமான கவனத்துல இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கு. உலக நாடுகள்னா நம்ம இந்தியா சீனாவுக்கு பக்கத்துல இருக்க நேபாள் பூட்டான் மட்டும் இல்ல, மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்ல இருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரைக்கும் இரு மிகப்பெரிய நாடுகளுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டிருக்க காரணத்தினால இது மேல ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்காங்க. இந்திய சீனா எல்லை போராட்டத்துக்கும் பப்ஜி, டிக்டாக், ஹலோ, யூசி ப்ரௌசர் போன்ற மிகப்பெரிய பிரபலமான ஆப்கள் பேன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னோ, ஐந்து அப்பாவி இந்தியர்களை சைனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஏன் கடத்தினாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. இதுநாள் வரைக்குமே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சரியான எல்லைகள் பிரிக்கப்படாததே இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கு. 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை சேர்ந்த இடமா கருதப்பட்டு வரும் கேல்வான் வேலிய 60 கிலோமீட்டர்ஸ், அதாவது 60 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சைனாவை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிச்சதை நம்ம இந்தியன் ஆர்மி தடுக்க போகும்போது தான் 20 பேர் அவங்க கொள்றாங்க. அப்போ நடந்த மோதலின் போது 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டதன் காரணமா இந்தியன் கவர்மெண்ட் கோவப்பட்டு ஹலோ, டிக்டாக் போன்ற ரொம்ப முக்கியமான 51 சைனா ஆப்களை பேன் பண்ணுறாங்க இந்தியாவில். அப்போல இருந்தே இந்த ப்ராப்ளமை எப்படியாவது பேச்சு சுமூகமான பேச்சுவார்த்தை மூலியமா சால்வ் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2 மாதமா இந்த சுமூகமான பேச்சுவார்த்தையில இந்தியா தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு பண்ண இடங்களில் அதிக அளவு, அதாவது 30,000-40,000 சைனா படை வீரர்களை இன்னும் லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. படை வீரர்களோட மிசில்ஸ் அந்த ஆயுதங்கள் எல்லாமே இன்னும் லான்ச் பண்றாங்க. சைனா கவர்மெண்ட் ஆனது இன்டர்நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேல்வான் வேலி ஃபுல்லுமே எங்களோட தான் ரொம்ப லீகலாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பள்ளத்தாக்குல இருக்க பேங்காங் லேக் இந்தியாவில பாதியும் சீனாவில பாதியும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. 1962ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடைபெறும் போதுல இருந்தே அந்த இடம் ரொம்ப முக்கியமான பகுதியா கருதப்படுது. இப்போ அந்த பேங்காங் லேக்ல சைனாவை சேர்ந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பிளான் பண்றாங்கன்னா, சைனாவால விரட்டி அடிக்கப்பட்ட திபெத்திய அகதிகளால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் ஒன்ன அந்த மலை உச்சியை கைப்பற்ற சொல்றாங்க. ஏன் மலை உச்சின்னு கேட்டா, பள்ளத்தாக்குல நம்ம வந்து மோதல் நடத்தும் போது அங்க மலை உச்சியில இருக்கவங்களுடைய கை தான் எப்பயுமே ஓங்கி இருக்கும். மலை உச்சியில இருந்து நம்ம எனிமிஸ் அட்டாக் பண்ணும் போது அங்க வின் பண்ற ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ சைனாவோட ஆர்மிக்கு முன்னாடியே நம்ம இந்தியன் ஆர்மி அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. திபெத்திய அகதிகளால உருவாக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் போர்ஸ் ஆனது அடிப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து சூடா இருக்குன்ற மாதிரி அங்க இருந்த சைனா ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே அங்க இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. ஆனா 1 வீக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னு இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்ல சைனா கவர்மெண்ட்டோ லீகலா எந்த ஒரு அறிவிப்புமே தெரிவிக்கல. ஆனா இன்டர்நேஷனல் மீடியாவை சேர்ந்த அல்ஜர்சியா மேகசின் இதை பத்தி 3 ஹவர்ஸா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு, அதுல ஒரு இந்தியன் கன்ஃபார்மா கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அகைன் 1 இந்தியன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டதுனாலதான் நம்முடைய இந்திய ராணுவ தளபதி ஒரு பேட்டியில 2 நாட்களுக்கு முன்னாடி தேவைப்பட்ட இந்திய ராணுவத்தையும் நாங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆக்ஸ் எல்லாத்தையும் செக்ஷன் 69A பேஸ் பண்ணி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆனது சொல்ற விளக்கம் என்னன்னா, நம்முடைய இந்தியாவுடைய டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி சைனாவுடைய சர்வர் யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எதிராகவே அவங்க செயல்படுத்துறாங்கன்றதுதான். இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் இந்தியாவுடைய சட்டத்துக்கும் எதிராக இதெல்லாம் செயல்படுறதுக்காக தான் இதை பேன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவுக்குள்ள இருக்க சைனாவை சேர்ந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் நம்முடைய இந்தியாவை சேர்ந்த முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் திருடி சைனா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுனால தான் இது போன்ற முக்கியமான பேன் எல்லாம் நாங்கள் பண்றோம்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளிப்படையாகவே நம்ம சாப்பிட்ட சாம்பார்ல மண்ணள்ளி போடுற மாதிரி இங்க இருக்க சில நிறுவனங்கள்லாம் நடந்துக்கிறாங்கன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்றதுக்கான முக்கியமான காரணம் சைனா இந்தியாவுடைய எல்லையில கொடுக்குற ட்ரபிள் மட்டும்தான். இன்னும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்ததுன்னா சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இந்தியாவில இருக்க விவோ, ஓப்போ போன்ற ப்ராடக்ட்ஸும் பேன் பண்றதுல சந்தேகமே கிடையாது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட தூரம் எல்லை இருந்தா கூட பரவாயில்ல, 1000 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த எல்லை நீண்டு இருக்கிறதுனால சைனா ஆர்மி அங்கங்கேயும் அவங்களுடைய சோல்ஜர்ஸை இறக்கி நம்ம இந்தியாவுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன காமெடினா, சைனா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல அவங்களுடைய இடத்தை இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கிறதா நம்ம மேல புகார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவோட எல்லையா இருக்க அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 5 அப்பாவி இந்திய நபர்களை போயிட்டு சைனாவுடைய பிஎல்ஏ என்று அழைக்கப்படும் பீப்புள் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க கடத்திக்கிட்டு போயிருக்காங்க.
அதுலயும் அந்த அப்பாவி ஐந்து நபர்களை கடத்தப்பட்ட சம்பவம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அண்ட் சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இந்த பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வை காணலாம்னு மீட்டிங் பண்ணிட்டு இருக்குள்ளதான் இது நடந்திருக்கு. இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த காங்கிரஸ் லீடர் நினாங் எரிங்கின்றவர் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோவோ பதிவிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கடத்தப்பட்ட இளைஞர்களுடைய உறவினரை சேர்ந்தவர் ஒருத்தவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்தியன் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் இந்தியன் ஆர்மியும் தயவு செஞ்சு நாங்கள் கேட்டுக்கிறோம், எங்களுடைய உறவினர்களை மீட்டு தருமாறுன்னு கேட்டிருந்தாங்க. நேற்று பேட்டியில் கூட அருணாச்சல பிரதேசத்தோட எம்பி ரிஜு அவர்கள் நாங்கள் விரைவில் அந்த ஐந்து நபர்களையும் மீட்டுருவோம், சைனாவுடைய பிஎல்ஏட்ட பேசிகிட்டு இருக்கோம்ட்டு தான் சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு தவறாமல் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஆட்டத்தை கலைக்கிற அமெரிக்காவும் இந்த டைம் கண்டிப்பாக தவறாமல் வந்திருக்கு. அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா இந்தியாவுக்கு இடையே எல்லா பிரச்சனையிலும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் உதவுறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் பண்ணி சைனா தான் வேணும்னே இந்தியாட்ட சீண்டிகிட்டு இருக்காங்க. சைனா ஆனால் இந்த இடத்துக்காக இது போல பிரச்சனை பண்ண கிடையாது, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, அவங்க மிகப்பெரிய பிளான் ஒன்று பண்ணிட்டு தான் இது போல பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஒரு அங்குலம் கூட சைனாவுக்கு விட முடியாதுன்னு திட்டவட்டமாக கூறுறாரு. ஸோ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பெரிய அளவில் ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்கு. என்ன நடக்க போதுன்னு நம்ம கண்டிப்பாக காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.